So, if you have a college, you can go to National Engineering College, you can go to Kovilpatti, you can go to the first one, you can go to the college, you can go to the first one, you can go to the first one. I will explain this video in this video. Guys, first of all, the National Engineering College is here in Kovilpatti. And if you have a popular college in Kovilpatti, you can tell that there is a popular college. So, that is a humongous college, guys. There is a nature-oriented campus. Even if you have a mile, paravigal, etc. You can tell that there is a campus. And here is a 6-star rating, 3.9 out of 5. So, which is not bad. It is a good number, a decent number. And now guys, you have 18 plus courses offered. So, if you have a course, you can join in the same way. And now guys, you have as usual, you have all colleges amenities. You have free Wi-Fi, high-tech classrooms, lab. And now guys, you have sports importance. You have to provide all these things. And now you have one vision speciality. You have to do placement training. And that is a very good vision guys. Because now, नरेय कॉलेजेस ले जस्ट चुम्मा यदि की ट्रेन मंडरो ना अपने इन तेरी आमले वन्डे ट्रेन मणि लास्ट ले वन्डे वन्दा पसंग ले वन्डे वैल करेंगे हम बोले बट इंगे वन्डे अपना एक पर्पस वन्डे पंडर नाला आदो वन्डे एक मीनिंग रखे इप अपना कैसे उन्होंने सॉफ्ट स्किल आ रखा उन्होंने पर्सनल डेवलपमेंट आ रखा உங்களோட attitude ஆகட்டும் இந்த மாதிரி என்ன அத்தனைமே வந்து அவங்க ஷேப் பண்றதனால only வந்து நாளைக்கு வந்து அது definitely நீங்க வந்து ஒரு கம்பெனிலயோ இல்ல MNC லயோ ப்ளேஸ் பண்ணும்போது நீங்க வந்து definitely it will help you and the training அப்பனா गाइस உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இயர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் फोर्थ இயர் நாலு வருஷமே வந்து இந்த ஒரு ட்ரெய்னிங் கண்டிப்பா நடக்கும் and third இயர்ல நீங்க mostly வந்து ப்ளேஸ் ஆயிடுவீங்க so இது அப்பனா गाइस இட் டிபெண்ட்ஸ் தான் இப்போ ஒரு ஸ்டூடண்ட் உடைய வந்து பொட்டன்ஷியல் எப்படி அவங்கிட்ட வந்து ஸ்டஃப் இருக்கா அவங்களால வந்து அப்பனா அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில் இருக்கா இந்த மாதிரி வந்து அத்தனைமே அசெஸ் பண்ணி மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும் பட் ஆனா மத்தபடி அப்பனா गाइस உங்களுக்கு வந்து டெஃபினட்டா நல்ல ஒரு காலேஜ் தான் எந்த விதமான டவுட்மே கிடையாது இப்போ நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிறீங்க அப்பனா கூட தாராளமா நீங்க படிக்கலாம் ஹாஸ்டல் வைஸ் அப்பனா வேற லெவல் தான் சொன்னா நான் அங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற வந்து பசங்க நான் வந்து பேசினேன் ரொம்ப 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 பாசிட்டிவா தான் சொன்னாங்க லைக் எந்த குறையுமே சொல்லல ஃபுட் அப்பனா गाइस நீங்க வந்து ஒரு வெஜிடேரியனா இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டான ஃபுட் வந்து இருக்கு அண்ட் அது ஒரு நல்ல விஷயம் தான் गाइस இப்போனா நீங்க வந்து நான் வெஜிடேரியனா இருந்தாலும் சரி நீங்க வந்து வெஜிடேரியனா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து செட் ஆயிடும் பிகாஸ் நிறைய காலேஜஸ்ல எப்படி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு காமன் மெனு மாதிரி தான் போடுவாங்க பட் இதுல வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பண்றது நல்ல விஷயம் தான் சரி ப்ரோ இதெல்லாம் ஒரு சைடுல போடுவோம் இப்போ நான் படிக்கிறோம்னா எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கைஸ் எப்படி உங்களோட அப் டு 70% அப்படிங்கிறது பாஸ் பிளேஸ்மெண்ட் சொல்லலாம் ஸோ இது ப்ரீவியஸ் இயர்லாம் உங்களுக்கு வந்து அப் டு 70% அப்படிங்கிறது ஆவரேஜ் அண்ட் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 5.5 எல்பி இருக்கும் லோவஸ்ட் வந்து எப்படினா கைஸ் உங்களுக்கு 1.5 எல்பியும் கொடுத்துருக்காங்க so which is not bad and தெரிஞ்சு ஓரளவு டீசென்ட்டான அமௌண்ட் தான் பிகாஸ் எப்படி கைஸ் ஓரளவு அஃபோர்டபுளான ஒரு பிரைசிங்ல இருக்கு காலேஜுக்கு கண்டிப்பா இந்த பேக்கேஜ்ங்கற நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு பேக்கேஜ் தான் and இதெல்லாம் நான் பண்ணுங்க गाइस நீங்களே போய் கூட நிறைய இடல போய் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நிறைய ஜாப் opportunities இருக்கு so நீங்க உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்கில் இருந்து அப்பனா நீங்க வந்து definitely you will get hired and இங்க என்ன गाइस most of the companies வந்து நிறைய companies வராங்க MNCs உம் ஏகப்பட்ட companies வராங்க TCS Wipro அப்புறம் Infosys வராங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மேஜர் கம்பெனிஸும் வராங்க பட் அதை தவிர என்ன गाइस most of the இந்தியன் கம்பெனிஸும் வராங்க நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் வராங்க இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வரும்போது உங்களுக்கு வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல நீங்க வந்து டேலண்டடா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரே பண்ணுவாங்க கைஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜாப் அப்படிங்கிறது கேரண்டிடா இருக்கும் சரி ப்ரோ ஓகே ஓவரால் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறீங்க கைஸ் டெஃபினட்லி நீங்க ஃபர்ஸ்ட் அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்க கேம்பஸ் போய் பாருங்க உங்களுக்கு கேம்பஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்க அந்த இடத்துல நம்மளால உட்காந்து படிக்க முடியுமான்னு பாருங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் போய் அசஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம் கைஸ் எந்த டவுட்மே கிடையாது பிளேஸ்மெண்ட் வைஸ் நீங்க ஒரே பண்ணுவோம்னா டெஃபினட்டா உங்களோட உங்ககிட்ட ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எந்த காலேஜ்ல படிச்சாலுமே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது கைஸ் சோ ஓவரால் அந்த வீடியோ யூஸ் பண்ண சொல்லி நம்புறேன் இதே மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் நினைக்கிறீங்க கண்டிப்பா கவுண்ட் பண்ணுங்க கைஸ் டெஃபினட்டா நான் அடுத்த வீடியோல போடுறேன் அண்ட் இந்த வீடியோ யூஸ் பண்ண சொல்லி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க